வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய, முக்கியமாக பிரியாணிக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இந்த பாஸ்மதி அரிசியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது பாஸ்மதி அரிசின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏற்கனவே வந்துட்டு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசியை வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தேன், நல்லா வந்து வரவேற்பை கொடுத்துருந்தீங்க, ரொம்ப வந்துட்டு நன்றி. அடுத்தபடியாக இது வந்துட்டு அக்மார் முத்திரையோட தான் வருது, பாஸ்மதி அரிசி அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அரிசி அப்படின்னாலே நம்மளுக்கு பிடிக்கும், ஏன்னா சாப்பாட்டுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். பட் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பாஸ்மதி அரிசி அப்படின்னா நம்ம விரல் வரைக்கும் வரும், நல்லா வந்துட்டு பெருசு பெருசாக வந்து அரிசி இருக்கும், பிரியாணிலாம் உடையாமல் சூப்பராக இருக்கும். அந்த பாஸ்மதி அரிசி போட்டு பிரியாணி ஒரு பிளேட் கொடுத்தாலே அதுவே வந்துட்டு ஒரு 150 200 இந்த மாதிரி கிட்டக்கிட்ட வந்துடும், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதெல்லாம். ஏன்னா இந்த அரிசி அவ்வளோக்கு ரேட்டு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இன்னும் இதில் வடி பிரியாணிலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். நான் வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் வீடியோ, பட்டு இந்த கலருக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இது கொஞ்சம் கருப்பாக தான் தெரியுது, மன்னிச்சுக்கோங்க. லைட்லாம் போட்டு பார்த்தா இருந்தாலும் செட் ஆகலை, இனிமே இந்த மாதிரி நடக்காது, மன்னிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுவோம். 1 கிலோங்க இது, 1 கிலோ பாஸ்மதி அரிசி தனியாகவும் லூஸ்லேயும் கிடைக்கிது, உங்களுடைய விருப்பம் தான் எப்படி வாங்கிக்கிறது அப்படின்னாலும் வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு பாக்கெட்டில் இருக்குது, 120 ரூபாய்க்கு கடைகளில் கொடுத்துட்ருக்காங்க, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. 2 வருஷத்துக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பாஸ்மதி அரிசியை, பூச்சோ புழுவோ வண்டோ எதுவுமே வந்துட்டு தாக்காது, 2 வருஷம் வரைக்கும் கேரண்டி. 120 ரூபாய்க்கு 1 கிலோ கொடுக்குறாங்க, ஓகே நல்ல ஒரு டீலிங்காக தான் தெரியுது. கூலிங்கான பிளேஸில் வச்சு எடுக்கணும், இந்த நல்ல வந்து சுத்தமான பகுதி கூலிங்கான பகுதியில் வச்சு அரிசியெல்லாம் வச்சுருங்க. ஃபீட்பேக் நம்பர் கூட இருக்குது, இந்த மாதிரி தாங்க அரிசி இருக்கும் பாருங்கள் நல்லா. நான் வந்துட்டு இது வந்துட்டு ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா வந்து அரிசி வேகணும் இருக்குது, அதனால் வந்துட்டு ஓப்பன் பண்ணலை. கமெண்டில் சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணிலாம் காமிங்க அப்படின்னு, நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். அரிசி நல்லாவே இருக்குது, எது வந்துட்டு பூச்சோ புழுவோ வண்டு எறும்பு எதுவுமே வந்து இல்லை அரிசி உள்ள. இது நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன செய்கிறது நம்மளோட உடம்புக்கு அதை வந்து சொல்லியிருக்காங்க. 100 கிராம் அளவு இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா எனர்ஜி 350 கலோரிகள் வரைக்கும் இருக்குதுங்க. கார்போஹைட்ரேட் 78 கிராம்ஸுங்க. சர்க்கரை சுத்தமாக வந்து கிடையாது, 0. இதை சாப்பிட்றதுனால சர்க்கரையெல்லாம் கிடையாது, சுகர் பேஷண்ட்லாம் நல்லாவே சாப்பிட்லாம். அடுத்து புரோட்டீன் 8.8 கிராம்ஸுங்க. கால்சியம் வந்துட்டு 5.9 mg அந்தளவுக்கு இருக்குது. நம்மளுக்கு அடுத்தபடியாக கொழுப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. கொழுப்பு வந்துட்டு 1% கம்மி தான், 0.47 கிராம்ஸ் அந்தளவுக்காக இருக்குது. நிறைய ஊற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 0.1 தாங்க, ரொம்ப கம்மி தான். மார்பக கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்பு அதெல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது, 0 தான். கெட்ட கொழுப்பு நம்ம உடலுக்கு சேராது. சோடியம் 1.7 mg அந்தளவுக்கு இருக்குங்க. நார் சத்து இருக்குது 1.6 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது. இரும்பு சத்து நம்மளுக்கு இருக்குது 1.08 mg அந்தளவுக்கு இருக்குதுங்க. பாருங்கள் நல்லாவே இருக்குது. இந்த பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ஓட்டையோ அல்லது ஏதோ வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காது, நல்லாவே இருக்குது. இது மேலே நீங்கள் எத்தனை வந்து ஏதாவது பெரிய வெயிட் பொருள் வச்சாலும் நல்லாவே வந்துட்டு தாங்கக்கூடிய அளவு பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், ஃபீட்பேக் நம்பர் இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் இந்த அரிசியை பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா தெரிவித்துக் கொள்ளலாம். எதுவும் புகார் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு உண்டான ரிப்ளை கண்டிப்பாக வரும். நல்லாயிருக்கு, நாங்களும் வந்துட்டு 3 கிலோ வாங்கினோம், 2 வந்து சமைச்சாச்சு, 1 வந்து வீடியோக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு, நாங்களும் ஒரு தடவை வந்து வீட்டிலே பிரியாணி செஞ்சோம், சிக்கன் பிரியாணி நல்லா வந்துட்டு நல்லா நீட்டாக வந்தது, வடி பிரியாணி தான் போட்டோம், நல்லாவே வந்து பண்ணியிருக்கீங்க. நல்லாயிருக்கு, எந்தவித பிரச்சனையும் இல்லை, நல்லா வந்துட்டு வேகுது, நல்லாவே வந்து சூப்பராகவே இருக்குது சாப்பிட்றதுக்கு, எந்தவித பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. மேலே ஒரு ஸ்டிக்கர் கூட ஒட்டியிருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இருக்க வேண்டிய வேண்டாம், சின்னமாக ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, அடுத்த வரையில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி.